Hi, hello, welcome and welcome back to Ranjis Classroom. இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ரூம் செஷன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா பிளான்ட் ஹார்மோன்ஸில் இன்னைக்கு தேர்ட் ஹார்மோன் ஜிப்ரலின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து ஆக்சின் அண்ட் சைட்டோகைன் பற்றி பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸில் ஜிப்ரலின்ஸ், இதுவும் பிளான்ட் க்ரோத் ப்ரொமோட்டாஸ், வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன். ஓகே, ஃபஸ்ட்டு டிஸ்கவரி பார்த்துடலாம், யார் எப்போ இல்லைன்னா கண்டுபிடிச்சாங்கன்னு. 1800 இது வந்து ஃபஸ்ட்டு எங்கே வந்து ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஜப்பானில் தான். ஸோ ஃபஸ்ட்டு அங்கே தான் ஆரம்பிச்சது, இயர்லி டேஸில். ஸோ ஜப்பானில் நெல் வகை, அதாவது நெல்லில் தான் வந்து நெல் வந்து நார்மலாக வளர்ந்துட்டுருக்கு. ஸோ ரைஸ் பிளான்ட்டில் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ரைஸ் பிளான்ட்ஸ் வந்து எல்லாமே நார்மலாக இருக்குது. ஒரு சில ரைஸ் பிளான்ட் மட்டும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு மாதிரி டிசீஸ் வந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்படி அந்த டிசீஸ் வந்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. ஸோ பெக்கேனே அல்லது ஃபூலிஸ் சீலிங் டிசீஸ் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. ஸோ இது வந்து ரைஸ் பிளான்ட்டில். ஸோ ரைஸ் பிளான்ட்ஸில் இந்த டிசீஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. எப்போன்னா இன் ஜாப்பனீஸில் 1800. ஓகே, ஸோ அதுக்கடுத்தது 1926 குருசோவா அப்படிங்கிறவர் தான் வந்து ஜிப்ரினா ஃபியூஜிகோரை அப்படிங்கிற ஒரு ஃபங்கஸ், திஸ் இஸ் அ ஃபங்கஸ், ஜிப்ரினா ஃபியூஜிகோரை அப்படிங்கிறது ஒரு ஃபங்கஸ். ஓகே, ஸோ இந்த ஃபங்கஸ்லேருந்து தான் இந்த ஃபங்கஸ் தான் இந்த மாதிரி டிசீஸை வந்து காஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னா இந்த குருசோவா வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் இன் 1935 யபுட்டா அப்படிங்கிற வந்து இந்த ஜிப்ரலினா ஃபியூஜிகோரை, ஏன்னா இது வந்து ஒரு ஃபங்கஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதுலேருந்து தான் ஜிப்ரலின் எடுக்கிறாங்க. ஜிப்ரலின் அப்படிங்கிற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஸோ இது காசுடு ஃப்ரம் என்ன, ஜிப்ரலினா ஃபியூஜிகோரை தான் வந்து. ஸோ இதுலேருந்து ஜிப்ரலின்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இந்த ஜிப்ரலின் அதனால தான் இதுக்கு பேர் ஜிப்ரலின்ஸ் பேர் வந்துச்சு. ஸோ இது மோஸ்ட்லி இந்த ஃபங்கஸ்லேயே நேம் இருக்குது, ஜிப்ரலினா ஃபியூஜிகோரை. இதுலேருந்து தான் நம்ம அந்த ஜிப்ரலின்ஸ் வந்து எக்ஸிட் பண்ணி எடுக்கிறாங்க. அது யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தா யபுட்டா, இந்த 1935 இதெல்லாம் 1 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ அதுக்கடுத்தது அந்த ஜிப்ரலின் வந்து எந்த ஃபார்மில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தா கிறிஸ்டலைன் ஃபார்ம்ஸ். ஸோ கிறிஸ்டல் ஃபார்ம், கிறிஸ்டல்னால் இப்போது நம்ம சக்கரை வந்து கிறிஸ்டல் ஃபார்ம் இருக்குது, வைரம். ஸோ அதெல்லாம் ஒரு ஃபார்ம் இருக்குல்ல, அதுக்கு பேர் கிறிஸ்டலைன் ஃபார்ம் சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஐசோலேட்டட் ஜிப்ரலின், இந்த ஜிப்ரலின் வந்து என்ன ஃபார்மில் இருந்து அப்படின்னு பார்த்தா கிறிஸ்டலைன் ஃபார்ம். இது யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா யபுட்டான் சுமிக்கே அப்படிங்கிறத சொன்னாங்க, இந்த இயர் 1938. ஓகே, ஸோ அதுக்கடுத்தது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங், 1955 பிரெயின் இட்டால் அப்படிங்கிறவங்க வந்து இந்த ஜிப்ரலின்லேருந்து ஜிப்ரலிக் ஆசிட், ஜிஏ அப்படிங்கிறது என்னென்னா ஜிப்ரலிக் ஆசிட், இந்த ஜிப்ரலிக் ஆசிட் வந்து நேம் வருது. இந்த ஜிப்ரலிந்து தான் ஜிப்ரலிக் ஆசிட் அப்படிங்கிற பேர் வருது. இது யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தா பிரெயின் எட்டால், 1955. ஓகே, ஆர் யூ கிளியர் அபவுட் திஸ்? ஸோ இதை டிஸ்கவரின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு 1800 ரைஸ் பிளான்ட் வந்து நார்மலாக இருக்குது. ஒரு சில ரைஸ் பிளான்ட்ஸ் மட்டும் சம் அஃபெக்டட் பை டிசீஸ். ஸோ அந்த டிசீஸ்க்கு பேர் என்னென்னா பெக்கேன் அல்லது ஃபூலிஸ் சீலிங் டிசீஸ்ன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் 1926 குருசோவா தான் ஜிப்ரலினா ஃபியூஜிகோரை அப்படிங்கிற ஃபங்கஸ் பற்றி படிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த இந்த ஃபங்கஸ்லேருந்து தான் ஜிப்ரலின் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு யார் கண்டுபிடிச்சாங்கன்னா யபுட்டா வந்து கண்டுபிடிச்சார், இந்த இயர் 1935. அதுக்கப்புறம் இந்த அபுட்டாவும் அவர் இன்னொரு ஃப்ரெண்ட் சுமிக்கி அப்படிங்கிறவங்களும் கிறிஸ்டலின் ஃபார்மில் தான் வந்து ஜிப்ரலின் வந்து ஐசோலேட் பண்ண முடியும்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஐசோலேட் பண்ணி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜிப்ரலிக் ஆசிட்ங்கிற நேம் வச்சது யாருன்னா பிரெயின் எட்டால், இந்த இயர் 1955. ஸோ ஜிப்ரலின்ஸில் பார்த்தா 100 அண்ட் எபோவ் ஜிப்ரலின்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்காக GA1, GA2 அண்ட் GA3. ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ஜிப்ரலின் எது அப்படின்னு பார்த்தா GA3. இதுவும் ஒன் மார்க்ஸ் க்வெஸ்சனில் கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட் விச் ஒன் இஸ் த ஃபஸ்ட் டிஸ்கவர்ட் ஜிப்ரலின் கேட்டாங்கன்னா GA3. ஓகே, திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு டிஸ்கவர்டு ஜிப்ரலின். ஜிப்ரலின்லேயே ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணினது எது அப்படின்னு பார்த்தா GA3, ஃபஸ்ட்டு டிஸ்கவர்டு ஜிப்ரலின். ஓகே, ஸோ அதுதான் GA3ன்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் த ஓவரால் டிஸ்கவரி. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதெல்லாம் எங்கே காணப்படுன்னா பட்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டெம்மு, இந்த மாதிரி ரீஜியனில் வந்து காணப்படும் ஜிப்ரலின்ஸ். அதுக்கடுத்தது ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ். இந்த ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸில் பார்த்தோன்னா இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா ஸ்டிமுலேட், இங்கே வந்து என்னென்னா ஜிப்ரலின் ஸ்டிமுலேட் எக்ஸ்ட்ராடனரி எலாங்கேஷன் ஆஃப் இன்டர்நோட்ஸ். நம்ம வந்து சைட்டோகைன் பார்த்தோம், சைட்டோகைன் வந்து எலாங்கேஷன் ஆஃப் இன்டர்நோட்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா. இது வந்து அதை விட எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ் என்னது, நார்மலுக்கு இருக்கிறதுக்கு அதுக்கு மேலே, அதுதான் எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ் சொல்கிறோம். ஸோ ஸ்டிமுலேட் எக்ஸ்ட்ராடனரி எலாங்கேஷன் ஆஃப் இன்டர்நோட்ஸ். செகண்ட் பாயிண்ட், ரொம்ப இம்பார்ட்டண்டான 2 மார்க், போல்ட்டிங். ஸோ போல்ட்டிங் அப்படின்னு என்னென்னா ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரோஸ்டி பிளான்ஸ் வித் ஜிப்ரலின் இன்டியூசஸ் சடன் ஷூட் எலாங்கேஷன் ஃபாலோடு பை ஃப்ளவரிங். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படின்னு என்னென்னா ஒரு செடி வந்து
என்ன சொல்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் ரோஸ் இருக்குன்னா வச்சு 2-3 வருஷம் ஆகி கூட அது ஃப்ளவரே வரல அப்படிங்கிறப்போ நம்ம அது என்ன பண்ணுவோம், தலையெல்லாம் கிள்ளி விடுவோம் இல்லையா. அதே மாதிரி மல்லிச்செடி முல்லைச்செடி இந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ அப்படி இந்த ரோஸ்டேனா நெருங்கி இலையடுக்கம் கொண்ட ரோஸ்டி பிளான்ஸ்னா நெருக்கமாக இலையடுக்கம் கொண்ட பிளான்ஸில், ஸோ அப்படி இருக்கிற பிளான்ஸில் நம்ம ஜிப்ரோலின் தெளிக்கும் போது என்ன ஆகும்னா அந்த பிளான்ட் சடனாக வளரதோடு இல்லாமல் ஃப்ளவரிங் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ ரோஸ்டி பிளான்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப அடுக்க நெருக்கமாக இப்படி லீவ்ஸ் வந்து இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ இது மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஜிப்ரோலின் தெளித்தோம் அப்படின்னா உடனே ஷூட் வந்து என்ன எலாங்கேட் ஆகிறதோடு இல்லாமல் ஃப்ளவரிங் வந்து வர ஆரம்பிக்கும். இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா போல்ட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ தமிழில் நெருங்கி இல்லையடுக்கும் கொண்ட தாவரங்களில் ஜிப்ரோலின் தெளிக்கும் போது தண்டு நீள்வதும் அதை தொடர்ந்து மலர்தலும் காணப்படுகிறது. அதுக்கு பேர் தான் போல்ட்டிங். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே போல்ட்டிங் தான். ஓகே, ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இந்த இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜிப்ரோலின்ங்கிற வார்த்தை எழுதணும். ஓகே, ஸோ ஆக்சினில் அப்பிக்கல் டாமினன்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஜிப்ரோலின்ஸில் வந்து போல்ட்டிங். ஓகே, அதுக்கடுத்தது பையீனியல்ஸ். ஸோ பையீனியல்ஸ்னால் என்னென்னா இப்போ வாழையெல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாழை வந்து 2 வருஷத்துலேருந்து அது ஃப்ளவரிங் வந்து ஃப்ரூட் வந்து வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு சில பையீனியல்லாம் 2 வருஷம் ஃபஸ்ட் இயரில் வந்து வெஜிடேட்டிவ் க்ரோத் இருக்கும், செகண்ட் இயர் தான் ஃப்ளவரிங் வந்து பூ பிடிக்கும். ஈராண்டு தாவரங்கள்னு தமிழில் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பையீனியல் பிளான்ஸ் வந்து என்ன ஆகும்னா பையீனியல் பிளான்ஸ் வந்து 2 வருஷம் ஃப்ளவர் வந்து பூ வரும். அந்த அளவுக்கு வந்து வெயிட் பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஜிப்ரோலின்ஸை அது மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது ஃபஸ்ட் இயர்லேயே வந்து ஃப்ளவரிங் வந்து ஃப்ரூட்டிங் வர ஆரம்பிக்கும். அப்போ இந்த மாதிரி பையீனியல் பிளான்ஸ் வந்து கோல்டு சீசனில் தான் ஃப்ளவரிங் ஃப்ரூட்டிங் செகண்ட் இயரில் வர ஆரம்பிக்கும். இதுவே நம்ம ஜிப்ரோலின் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட் இயர்லேயே வந்து நம்ம அந்த கோல்டு சீசன் அந்த ஜிப்ரோலின் என்ன பண்ணுதுன்னா ஃப்ளவரிங் வந்து ஃப்ரூட்டிங் கொடுக்குது. ஸோ அதுதான் வந்து அதுக்கு யூஸ் பண்ணுறது ஜிப்ரோலின்ஸ். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இட் சிமுலேட்ஸ் சீட் ஜெர்மினேஷன், அதாவது விதை முளைக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது ஜிப்ரோலின். ஸோ ஒரு சில பிளான்ட்டெல்லாம் வந்து விதை முளைக்கிறதுக்கு லேட் ஆகும், அப்போ சீட் ஜெர்மினேஷன் சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னா இட் ஸ்டிமுலேட்ஸ் சீட் ஜெர்மினேஷன். திஸ் இஸ் த ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அக்ரிகல்ச்சர் ரோல். ஜிப்ரோலின் வந்து அக்ரிகல்ச்சரில் என்னென்ன வேலை பார்க்குது அப்படின்னு பார்த்தா பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸ். ஸோ பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸ் நம்ம எங்கே பார்த்துருப்போம்னா ஆக்சினிலேயே பார்த்தோம். ஸோ ஆக்சினை கம்பேர் பண்ணும்போது இது வந்து நல்ல எஃபெக்ட் கொடுக்குது ஜிப்ரோலின். ஆக்சினை கம்பேர் பண்ணும்போது ஜிப்ரோலின் வந்து ஆக்சினை விட ரொம்ப பர்ஃபெக்டாக வேலை செய்யுது, சீக்கிரமாக வேலை செய்யுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இட் ப்ரொடியூஸ் பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸ். பார்த்தினோகார்பிக்னா வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன் இட்ஸ் ப்ரொடியூசஸ் அ ஃப்ரூட் தட் இஸ் கால்ட் அஸ் பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட். ஃபார் எக்ஸாம்பிள் டொமேட்டோ, ஆப்பிள் அண்ட் குக்கும்பர். ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸ். செகண்ட் பாயிண்ட் இஸ் ப்ரொமோட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் மேல் ஃப்ளவர் இன் மொனோசியஸ் பிளான்ட். எக்ஸாம்பிள் குக்கர்பிடேசி. குக்கர்பிடேசி ஃபேமிலியில் அது குக்கர்பிடேசி குக்கும்பரில் எக்ஸாம்பிள். அதுக்கடுத்தது கோவக்கா. ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இதில் என்ன பண்ணணும்னா மேல் ஃப்ளவர் அதில் வந்து மொனோசியஸ் பிளான்ட்ஸ். மொனோசியஸ் அண்ட் டையீசியஸ் மீனிங்னா மொனோசியஸ்னால் ஒரு மேல் ஃப்ளவர் மேல் பிளான்ட் தனியாக இருக்கும், ஃபீமேல் பிளான்ட் தனியாக இருக்கும், அது தட் இஸ் கால்ட் அஸ் மொனோசியஸ். டையீசியஸ்னால் மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் ப்ரெசென்ட் இன் த சேம் பிளான்ட், ஸோ தட் இஸ் கால்ட் டையீசியஸ். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மொனோசியஸ் பிளான்ட் அதாவது மேல் ஃப்ளவரில் என்ன பண்ணுதுன்னா நல்ல ப்ரொடக்ஷன், மேல் ஃப்ளவரில் வந்து நிறைய வந்து ஏந்தர் வந்து உருவானாதான் என்ன ஆகும், கைனிஷத்துக்கு கூட ஃபெர்டிலைசேஷன் நடந்து ஃப்ரூட் ஃபார்ம் ஆகும். அதனால் என்னென்னா இந்த ஜிப்ரோலின் வந்து ப்ரொமோட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் மேல் ஃப்ளவர் இன் மொனோசியஸ் பிளான்ட். எக்ஸாம்பிள் மெயின்லி எதில் சொல்லியிருக்காங்கன்னா குக்கர்பிடேசி ஃபேமிலியில். அப்படிங்கிறப்போ ஈல்டு வந்து நம்மளுக்கு நிறையா கிடைக்கும். ஓகேவா, ஸோ அது வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஜிப்ரோலின். ஸோ அதுக்கடுத்தது பிரேக் டார்மன்ஸ் இன் பொட்டேட்டோ டியூபர். பொட்டேட்டோ டியூபர்னு உருளைக்கிழங்கில் டார்மன்ஸை பீரியடை பிரேக் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தா இந்த ஜிப்ரோலின்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ப்ரொமோட்ஸ் எலாங்கேஷன் ஆஃப் இன்டர்னோடல் இன் சுகர் கேன். மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே இன்டர்னோடல் எலாங்கேஷன் இருக்குது. நான் எஸ்பெஷலி உங்களுக்கு நான் லாஸ்ட் கிளாஸே சொல்லியிருப்பேன், இன்டர்னோ நம்ம சுகர் கேன் சாப்பிடும்போது கரும்பு சாப்பிடும்போது பொங்கல் கரும்புனாவே பொங்கல் ஞாபகம் வருதா. ஸோ அந்த நம்ம பொங்கல் டைமில் அந்த மாதிரி கரும்பு நம்ம வாங்குறப்போ என்னென்னா இந்த நோடல் ரீஜன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் கேன் இருக்குன்னா ஸோ இந்த மாதிரி இருக்குமா கரும்பு. ஸோ அப்படி கரும்பு வரும்போது இது வந்து நோடல் ரீஜன் ரைட். ஸோ திஸ் இஸ் இங்கே வந்து பட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த கணு பகுதியை தான் வெட்டி நிலத்தில் வைக்கும்போது அதுலேருந்து புதுசாக ஒரு கரும்பு வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து நோடுன்னு சொல்லுவோம். திஸ் இஸ் த நோடல் ரீஜியன். இன்டர்னோட்னா இந்த நோடுக்கு இன்னொரு நோடுக்கு இன் பிட்வீனில் இருக்கிறது இன்டர்னோடல் ரீஜியன். ஸோ அப்போ அந்த எலாங்கேஷன் ஆஃப் இன்டர்னோடு வந்து நல்லா பெருசாக இருந்தால் தான் ஈல்டு நிறைய கிடைக்கும். அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஜிப்ரோலின். அட் தி சேம் டைம் அதோட சுகர் லெவல்,
சுகர் கண்டென்ட் லெவல் வந்து என்னாகிறது குறையிறது கிடையாது. வாட் எவர் இட் இஸ் அதோட நேச்சர் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் இன்டர்னோட எலாங்கேஷன் வந்து நல்லா பெருசாக வரும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு யூஸ் ஆகிறது எது அப்படின்னு பார்த்தா ஜிப்ரலின்ஸ். ஸோ லாஸ்ட் பாயிண்ட், ப்ரொமோட் லாங் டே பிளான்ஸ். எல்டிபினா லாங் டே பிளான்ஸ் தான் ஸ்டார்ட் எழுதியிருக்கேன். லாங் டே பிளான்ஸ் அண்ட் டே ஷார்ட் டே பிளான்ஸ் டே நியூட்ரல் பிளான்ஸ். ஸோ லேட்டராக அந்த கிளாஸஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த லாங் டே பிளான்ஸ்னா ஃப்ளவரிங் வர்றதுக்கு ரொம்ப நேரம் வெயில் தேவைப்படும், பகல் டைம் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படும். தட் இஸ் கால்ட் அஸ் லாங் டே பிளான்ஸ். அந்த மாதிரி பிளான்ஸில் ஃப்ளவரிங் வந்து சீக்கிரமாக கொண்டு வரணும். ஷார்ட் அதாவது குளிர்காலத்தில் ஷார்ட் டேயில் ரொம்ப கம்மியான நேரத்தில் அந்த லாங் டே பிளான்ஸை கூட நம்ம ஃப்ளவரிங் கொண்டு வர வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு பார்த்து ஜிப்ரலின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் த ஓவரால் வியூ. ரொம்ப ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸில் போல்ட்டிங்கிறது நீங்கள் ரொம்ப மறக்கக்கூடாது, மெயின் இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, அதுக்கப்புறம் இதில் எக்ஸ்ட்ரோடன் எலாங்கேஷன் ஆஃப் இன்டர்னோட்ஸ். போல்ட்டிங்னா ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரோஸ் ஸ்லிப் பிளான்ஸ் வித் ஜிப்ரலின் இன்டியூஸ் சடன் எலாங்கேஷன் அண்ட் ஃபாலோடு பை த ஃப்ளவரிங். தட் இஸ் கால்ட் போல்ட்டிங். அதாவது பூவே பிடிக்காத பூ ஒரு செடி இருக்குன்னா அதுக்கு நம்ம ஜிப்ரலின் தெளிச்சோம்னா நம்மளுக்கு சீக்கிரமாக வளர்ந்து ஃப்ளவரிங் கொடுக்காது. தட் இஸ் கால்ட் அஸ் போல்ட்டிங் சொல்கிறோம். ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது பார்த்தோன்னா பார்த்தனோபார்ஃபிக் ஃப்ரூட். நம்ம ஆக்சினோ பார்த்தனோகார்ஃபிக் ஃப்ரூட்ஸ் வருது, இதுலேயும் வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரொமோட் த மேல் ப்ரொடக்ஷன் ஆஃப் மேல் ஃப்ளவர், அதாவது மோனோசியஸ் பிளான்ட்டில் குக்கர்பிடியாசி ஃபேமிலியில். அதுக்கப்புறம் டார்மன்சி பீரியடை பிரேக் பண்ணுது, செல் எலாங்கேஷன் எதுலன்னா என் சுகர் கேன், பட் சுகர் கண்டென்ட் வந்து குறையது கிடையாது. அதுக்கப்புறம் லாங் டே பிளான்ஸில் கூட ஷார்ட் டைமில் ஃப்ளவரிங் வரக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா ஜிப்ரலின்ஸ் சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் த ஓவரால் வியூ ஆஃப் ஜிப்ரலின்ஸ். ஐ ஹோப் This video is useful for you. Okay, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.